ஸ்ரீ குருப்பியோ நமஹ. மகாபிரிவாச்சரணம் மகாபிரிவாச்சரணம் மகாபிரிவாச்சரணம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பகுதி ரெண்டில் 40 சம்ஸ்காரங்கள் அப்படின்ற தலைப்பில் பிரிவா சொல்றதை வாசிக்கிறேன். இது வந்து பக்கம் 784லேருந்து 812 வரைக்கும் இருக்கு. ஸோ இதை பகுதிகளாக பிரித்து சொல்கிறேன். நான் இன்றைய பகுதி வந்து 784 பேஜிலேருந்து ஆரம்பிக்கிறது. 40 சம்ஸ்காரங்கள் தேவலோகம் அல்லது ஆத்ம ஞானத்துக்கு வழி. இந்த லோக வாழ்க்கையில் சந்தோஷம் துக்கம் இரண்டும் கலந்து கலந்து வருகின்றன. சிலருக்கு சந்தோஷம் அதிகமாக இருக்கிறது, சிலருக்கு துக்கம் அதிகமாக இருக்கிறது. மனசை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து எத்தனை துக்கத்திலும் சிரித்து கொண்டு சந்தோஷமாக இருப்பவர்கள் எங்கேயாவது அபூர்வமாக இருக்கிறார்கள். சந்தோஷப்பட எத்தனையோ இருந்தும் திருப்தி இல்லாமல் அழுபவர்களே நிறைய இருக்கிறோம். குறை இருக்கிறது என்றால் துக்கம் என்றுதான் அர்த்தம். எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதுதான் அத்தனை ஜீவராசிகளும் விரும்புவது. எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கிற இடங்கள் இரண்டு, ஒன்று தேவலோகம் அல்லது ஸ்வர்க்கம் என்பது ஒன்று, இன்னொன்று ஆத்ம ஞானம். ஆத்மா சந்தோஷமே வடிவானது, ஆனந்தமே பிரம்மம் என்று உபனிஷத் சொல்கிறது. அந்த பிரம்மம் தான் ஆத்மா. இப்படி தெரிந்து கொண்டு விட்டால் சாஸ்வத சந்தோஷம்தான். ஆனால் இது இந்திரியங்களாலும் மனசாலும் அனுபவிக்கிற சந்தோஷம் அல்ல. இந்திரியம் மனசு எல்லாவற்றையும் கடந்து சரீரம் நான் இல்லை, புத்தி நான் இல்லை, சித்தம் நான் இல்லை என்று பண்ணிக்கொண்ட உச்சாணி நிலை அது. இந்திரியங்களாலும் மனசாலும் சந்தோஷம் சதாவும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறமே தேவலோகம். பாட்டு, கூத்து, கந்தர்வ கானம், ரம்பை, மேனகை, நர்தனம், கல்பக விருட்சம், காமதேனு, நந்தவனம் எல்லாம் இருக்கின்ற உல்லாச பூமி அது. அங்கே சதா ஆனந்தம். ஆனால் ஆத்மஞானியின் சந்தோஷத்துக்கும் இதற்கும் வித்தியாசங்கள் உண்டு. தேவலோகத்தில் சதா சந்தோஷமே தவிர அங்கே போகிறவனுக்கு இல்லை. ஏனென்றால் தேவலோகத்தில் இவனுக்கு சாஸ்வத வாசம் கிடைக்காது. ரொம்ப புண்ணியம் பண்ணினால் அதற்கு பலனாக நல்லதான அடுத்த ஜென்மா தருவதற்கு முன்பு கொஞ்ச காலம் இவனுக்கு தேவலோக வாசம் கிடைக்குமே தவிர தேவலோகத்திலேயே இவனுக்கு நிரந்தர வாசம் கிடைக்காது. புண்ணிய பலனை இவன் அனுபவித்து விட்டான் என்று கணக்கு பார்த்தவுடன் இவனை சுவாமி பூலோகத்துக்கே உருட்டி விடுவார், விட்டு விடுவார். மனுஷர்களாக இருந்து ரொம்பவும் நிறைய புண்ணியம் செய்தால் தேவர்களாகவே ஆகி தேவலோக வாசம் பெற்ற சிலரை பற்றியும் புராணங்களில் இருப்பது வாஸ்தவம்தான். ஆனால் தேவர்களுக்குமே கூட தேவலோகத்தில் நிரந்தர வாசம் இல்லை என்றும் அந்த புராணங்களே சொல்கின்றன. தேவர்களை சூரபத்மன் அடித்து துரத்தினான், மகிஷாசுரன் அடித்து துரத்தினான், இந்திரன் உட்பட தேவர்கள் பூலோகத்திலே வந்து திண்டாடினார்கள் என்றெல்லாம் புராணத்தில் இருக்கிறது. அதனால் தேவலோகத்தில் எப்பொழுதும் இருக்க முடிந்தால் சாஸ்திர சந்தோஷமாக இருக்கும் என்று ஹைப்போதெட்டிக்கலாக வேண்டுமானால் சொல்லலாமே தவிர அப்படி யாரும் இருந்ததில்லை, இருக்கவும் முடியாது என்றுதான் தெரிகிறது. இந்திரியத்தால் சந்தோஷம் என்கிற போது வெளியிலே உள்ளவற்றை அனுபவம் பண்ணுவதால் தான் அது கிடைக்கிறது. வெளியிலே இருப்பதை எப்படி எப்பொழுதும் நம்மிடையே தக்க வைத்துக் கொள்ள முடியும்? அது கையை விட்டு போனாலும் போகும் தான். காமதேனுவும் கல்பவருஷமும் ஐராவதும் இந்திராணியும் கூட இந்திரன் கையை விட்டு போய் அவன் தனியாக தவித்த சந்தர்ப்பங்கள் இருந்திருக்கின்றன. ஆகையால் வெளியில் இருப்பதை டிபெண்டன்ட் பண்ணுகின்ற, அதாவது சார்ந்திருக்கிற தேவலோக இந்திரிய சௌக்கியம் நிஜத்தில் சாஸ்வதமே இல்லை. வெளி உள் என்று எதுவுமே இல்லாமல் ஆத்மாவிலே ஸ்தித பிரஜன் என்று பகவான் சொன்னது போல ஆணி அடித்த மாதிரி ஊன்றி விடுகிறவனுக்குத்தான் சதானந்தம். இந்திரனின் ஆனந்தமும் இந்த ஆத்மானந்த மகாசமுத்திரத்தில் துளியிலும் துளிதான் என்கிறார் ஆச்சாரியர். எத் சௌக்கியாம்புதி லேச லேசத இமே சக்கராதயோ நிருவிருதா. மனிஷா பஞ்சகத்துல இந்திரியங்களையும் மனசையும் பயிர்த்தண்டிலிருந்து இயற்கை உருவ மாதிரி உருவி போட்டுவிட்டு ஆத்மாவாகவே இறந்துவிட்டால் இந்த சதானந்தம் கிடைப்பதாக உபனிஷத் சொல்கிறது. அதற்கு ரொம்பவும் தைரியம் வேண்டும். சரீரம் நான் இல்லை, அதன் சுகதுக்கம் எனக்கில்லை என்று அது அதை உயிரோடு இருந்து கொண்டிருக்கும் போதே கிள்ளி போடுவதற்கு ரொம்பவும் தைரியம் வேண்டும். சித்தசுத்தி ஏற்பட்டால் ஒழிய இது வராது. சித்தம் சுத்தியாவதற்குத்தான் கர்மானுஷ்டானம், ஒரு ஜீவனை வேத மந்திரங்களால் இப்படி பரிசுத்தி பண்ணி அந்த மந்திரங்களோடு சேர்ந்த காரியங்களில் ஈடுபடுத்துவதற்காகவே 40 சம்ஸ்காரங்கள் இருக்கின்றன. அதாவது அத்வைத முக்திக்கு முதல்படியாக இவை உள்ளன. இந்த கர்மானுஷ்டானத்தால் சித்த சுத்தியை சம்பாதித்துக் கொள்வதே லட்சியமாக இருக்க வேண்டும். அப்புறம் சுத்தமான அந்தக்கரணத்தை பெற்றுவிட்ட ஜீவன் ஆத்மவிசாரம் செய்து சதானந்தமான ஆத்ம சாட்சாத்காரத்தை அடைய வேண்டும் என்பது ஸ்ரீ சங்கர பகவத்பாதர்களின் கொள்கை. இந்த லட்சியம் இருந்தும் கர்மாவை கடைசி மட்டும் இடாமலே சன்னியாசியாகி ஞான விசாரம் செய்யாமலே இறந்து போனால் அவன் பிரம்மலோகத்துக்கு போகிறான் என்றும், மகாபிரளயத்தில் பிரம்மத்தோடு ஐக்கியமாகிற போது
இவனும் அத்வைத முக்தி அடைந்து விடுகிறான் என்றும் சொல்கிறார். இப்படிப்பட்ட லட்சியம் இல்லாமல் கர்மாவுக்காகவே கர்மா பண்ணினால் தேவலோகம் கிடைக்கும். ஆனால் அது நிரந்தரம் இல்லை. இருந்தாலும் பூலோக அவஸ்தையை விட கொஞ்ச காலமானாலும் தேவலோக வாசம் ஸ்லாக்கியம் தானே. அங்கே அனுபவதும் சம்ஸ்காரங்கள் தான். மூன்று விதமான லோகங்கள், தேவலோகம், மனுஷலோகம் என்ற இரண்டோடு நரகலோகம் என்று ஒன்றை சொல்கிறோம். வசிக்கும் அளவும் இன்பமே உள்ளது தேவலோகம். இன்பமும் துன்பமும் கலந்திருப்பது மனுஷலோகம். துன்பம் மட்டுமே உள்ள லோகம் இருந்தாக வேண்டும் அல்லவா, அதுவே நரகம். மகா பாபம் பண்ணினவன் அடுத்த ஜென்மா நீசமாக எடுப்பதற்கு முன்பு தன் பாப கர்மாவுக்கு அதிகப்படியான தண்டனையாக இந்த நரகத்துக்கு போகிறான் என்று சாஸ்திரம் சொல்கிறது. அங்கே ரொம்பவும் கஷ்டப்பட்டு அனுபவித்து அதிகப்படி பாவத்தை கழித்த பின் மறுபடி பூலோகத்துக்கு வருகிறான், மறுஜென்மா எடுக்கிறான். சுகதுக்கங்கள் சீதவசத்தை போலவே இருக்கின்றன. லோகங்களெல்லாம் தெர்மாமீட்டர் போல இருக்கின்றன. அந்த தெர்மாமீட்டரில் கொதிக்கும் இடம், அதாவது பாய்லிங் பாயிண்ட் தான் நரகலோகம். சில்லென்று உறையும் இடம், ஃப்ரீசிங் பாயிண்ட், சொர்க்கலோகம். நடுவில் டிகிரிகள் இருக்குமிடம் பூலோகம். இந்த நடுபாகத்திலே உரைகிற டிகிரிக்கு கிட்டே இருந்து ஆவியாக போகிற டிகிரிக்கு கிட்டே வரை பல டிகிரிகள் இருக்கின்றன. கொதிக்கும் இடத்தில் பாய்லிங் பாயிண்டில் குளிர்ச்சி இல்லை, உறையும் இடத்தில் ஃப்ரீசிங் பாயிண்டில் உஷ்ணமே இல்லை. இந்த இரண்டுக்கும் நடுவில் பலவிதமான டிகிரிகளும் இருக்கின்றன. இந்த மூன்றையும் மூன்று லோகங்களுக்கு உபமானமாக சொல்லலாம். மேல் லோகம் ஒரு வகை, அவை இந்திரன் இருக்கிற தேவலோகம். பிரம்மாவின் சத்தியலோகம், விஷ்ணுவின் வைகுண்டம், பரமேஸ்வரனின் கைலாசம் முதலியவைகள். உபனிஷத் இவைகளை ஒவ்வொன்றாக சொல்லும் உபனிஷத் இவைகளை ஒன்றாக சொல்லும் பிரம்மலோகம் என்றே சொல்லும். புராணங்கள் பிரித்து சொல்லும். கீழே இருப்பது நரகலோகம், மத்தியில் இருப்பது சுகம் துக்கம் இரண்டும் கலந்தாங்கட்டியான மிஸ்ரலோகம் எனப்பட்ட நம்முடைய மண்ணுலகம். இங்கே சுகதுக்கங்கள் பலவிதமான விகிதத்தில் கலந்திருக்கின்றன. ஜாஸ்தி சுகம் சொல்ப துக்கத்திலிருந்து ஜாஸ்தி துக்கம் சொல்ப சுகம் வரை பல திருசான விகிதங்கள், பல டிகிரிகளைப் போல. ஆனாலும் நம்முடைய சாஸ்திரப்படி மற்ற லோகங்களை விட இந்த பூலோகம்தான் உயர்ந்தது. ஏன், இதிலிருந்து எந்த லோகத்துக்கு வேண்டுமானாலும் போகலாம். மற்ற லோகங்களுக்கு போனால் இஷ்டப்படி அவ்விடத்தை விட்டு போக முடியாது. நரகத்தின் கஷ்டம் தாங்காமல் ஓடி வந்து விடலாமா என்றால் முடியாது. பாபகர்மா திரிகிற வரை அங்கே இருந்துதான் தீர வேண்டும். தர்மராஜா இவ்வளவு காலம் இருக்க வேண்டும் என்று எழுதி வைத்திருக்கிறார். அங்கெல்லாம் நாம ஒன்றும் செய்ய முடியாது. சொர்க்கம் நன்றாக இருக்கிறதே, இன்னும் கொஞ்ச காலம் அங்கேயே இருக்கலாமே என்று ஆசைப்பட்டாலும் புண்ணியகர்மா தீர்ந்த பின் அங்கே நீடிக்க முடியாது. துபகட்டீர் என்று பூலோகத்தில் வந்து விழ வேண்டியதுதான். பூமியில் மட்டுமே நமக்கு தனி சுவாதந்தரியம் கொஞ்சம் இருக்கிறது. புண்ணியம் பண்ணலாம், பாபமும் பண்ணலாம், கையினால் பூஜையும் பண்ணலாம், அடிக்கவும் செய்யலாம், நாக்கினால் நாம சங்கீர்த்தனமும் பண்ணலாம், அல்லது யாரையாவது வையலாம். இரண்டுக்கும் நமக்கு சக்தி இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு இந்திரியத்துக்கும் இரண்டு விதமான சக்தியை பகவான் கொடுத்திருக்கிறார். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. மகாபரிவாஜரணம், மகாபரிவாஜரணம், மகாபரிவாஜரணம்.